வணக்கம் நேயர்களே உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என்பிசி செய்தி மடலில் வாழ்த்தி வரவேற்கின்றோம் என்னுடைய பெயர் கேமிலஸ் ஆண்டனி இன்று ஒரு முக்கியமான தலைப்போடு கிறிஸ்தவ பெரியார் ஐயா டாக்டர் பீட்டர் சாலமன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம் வாருங்கள் வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க பரிசுத்த ஆவியை குறித்து பொதுவா வெவ்வேறு கருத்துக்கள் அதை குறித்தே இப்பொழுது எல்லாரும் பேசுவதாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டீங்களா நீங்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டீங்களா இதையே பேச்சாக இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கயா என்னுடைய கருத்து என்பதை விட இது ஒரு நல்ல விஷயமாகவே நான் பார்க்குறேன் ஏன்னா கிறித்தவர்கள் ரொம்ப காலமாக பரிசுத்தாவி மறந்து போயிருக்கிறாங்க பரிசுத்தாவி இல்லாதவர்களாக இருக்காங்க பரிசுத்தாவியை பற்றிய வாஞ்சி இல்லாத கிறித்தவர்கள் மத்தியில்தான் நான் இருப்பதாக கூட நினைக்கிறேன் ஆனால் பரிசுத்தாவியை குறித்த ஒரு தாகத்தையும் அதை குறித்த ஒரு பேச்சையும் நம்பிக்கையும் இன்றைக்கு மக்கள் மத்தியில பார்ப்பது ஒரு ஆரோக்கியமான நான் பார்க்கிறேன் பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்ற இந்த கேள்வி புதிய ஏற்பாட்டில் அப்போஸ் நடவடிக்கைகள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தில் படிக்கிறோம் அப்படி கேட்டிருக்காங்க அதாவது அக்கால மக்கள் மத்தியில கூட இந்த கேள்வி இருந்தது ஏன்னா கிறிஸ்தவர்கள் என்று பலர் நம்பிக்கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் பரிசுத்தாவிக்கும் சம்பந்தம் இல்லை இதை அப்போஸ் நடவடிக்கைகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவி பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் அப்படியென்னா ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவி கேள்விப்படாமலே கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க அது எவ்வளோ பயங்கரமான ஒரு நிலைமை பாருங்க அது எப்படி இருக்குன்னா எனக்கு அப்பா தெரியாது அம்மா தெரியாதுன்ற மாதிரி இருக்குது ஒரு அனாதைத்தன்மையை அது காட்டுகிறது ஒன்று குறுந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆதலால் தேவனுடைய ஆவியினால் பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் கவனியுங்கள் பரிசுத்த ஆவினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதாவது ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்கும்போது பரிசுத்தாவை இல்லாதவனாக இருக்க முடியாது பரிசுத்தாவி இல்லாத மனிதன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது கிறிஸ்தவன் என்றால் பரிசுத்தாவை நிச்சயமாக நிச்சயமாக உடையவனாக இருக்கணும் இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்கிறது கூட பரிசுத்தாவினுடைய அதிகாரத்தில் தான் நம்மால் சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது எவேசு பட்டணத்துக்கு பவுல் வந்த பொழுது பழைய யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்தானத்தின்படி நடக்கிற அந்த பாப்திஸ்த அமைப்பு ஏன்னா அந்த யோவான் ஸ்நானனுடைய அந்த போதனையின் படி நடக்கிறவங்கள தான் பாப்டிஸ்ட்னு இன்றைக்கும் சொல்கிறாங்க அந்த அமைப்பு என்ன சொல்கிறாங்க பரிசுத்தாய் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்போ பரிசுத்தாழ்வி கேள்விப்படாமல் பெற்றுக்கொள்ளாமல் ஞானசானம் எடுத்திருக்கிறேன் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று இன்றைக்கு விழிப்புதுங்க இந்த கிருத்தவ மக்கள் பேசுவார்களானால் அது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு நிலையை நமக்கு காண்பிக்கிறது என்று நான் நினைக்கிறேன் பரிஸ்தாவியை பெற்றுக்கொள்வதுன்னு பேசுகிறாங்க இது இல்லாமல் பரிஸ்தாவின் அபிஷேகம்னு வேற சொல்கிறாங்க இல்லையா ரெண்டும் ஒன்று தானா வேற வேறையா அபிஷேகம் என்பது முதல்ல தமிழ் வார்த்தை கிடையாது அதாவது குறித்தல் அப்படின்னு தான் அதுக்கு தமிழில் இங்கிலீஷில் அனாயிண்டிங் பொதுவாக அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்களை அபிஷேகம் அதாவது நிலைப்படுத்துவார்கள் அப்புறம் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவார்கள் இதனுடைய அர்த்தம் என்னான்னு கேட்டால் எல்லாருமே வந்து ஆசாரியனாக இருக்க முடியாது எல்லாருமே ராஜாவாக இருக்க முடியாது அப்போ ஒரு மனிதனை நிலைப்படுத்துகிறாங்க சிங்க தெரிந்து கொள்வது மாதிரி அவர்களை கொண்டு வந்து அவர்கள் தலையில் எண்ணெய் பார்த்து ஒரு கிரீடம் வைத்து இன்னார் தான் ராஜா அப்படின்னு அறிமுகப்படுத்துவாங்க அப்போ ராஜாவுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது இவர் தான் ஆசாரியர் அப்போது அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது எல்லாரும் அந்த படிகளை செய்ய முடியாது அப்போது இந்த அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் அதிகாரம் உடையவர்கள் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் குறிக்கப்பட்டவர்கள் நிலைப்படுத்தப்பட்டவர்கள் என்று புரளாகுது அப்போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஒரு புதிய சிருஷ்டி என்று ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் படிக்கிறோம் இந்த மனிதன் பரிசுத்த ஆவியை உடையவனாக இருக்கிறான் பரிசுத்தாவின் வரத்தை பெற்றவனாக இருக்கிறான் அப்போஸ் நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனம் அப்போது இந்த அபிஷேகம் என்பது நம் மீது தேவன் வைத்திருக்கிற ஒரு அடையாளத்தை காட்டுகிறது ஒரு அதிகாரத்தை காட்டுகிறது நமக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற ஒரு சாட்சியை காட்டுகிறது ஆக இந்த அபிஷேகம் என்ற ஒரு சொல் கிறிஸ்தவத்தில் மூன்றாவது பிரிவு மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்படும் ஆனால் ஞானஸ்தானத்தை வசனத்தின்படி எடுத்து பைபிள் படி நடக்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் பரிசுத்தாவி அபிஷேகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாக இருக்கிறது பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக இந்த இடத்துல அபிஷேகம் என்பது ஒவ்வொருவருக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் உண்டு ஆனால் கிறிஸ்தவத்தில் இந்த ப்ரோட்டஸ்டன்ட் அமைப்புகளும் கத்தோலிக்க அமைப்புகளும் அவர்களுக்கு அபிஷேகம் இல்லை என்ற ஒரு கருத்தோடு இருக்கிறாங்க கிறிஸ்தவத்தில் உள்ள மூன்றாவது பிரிவு மக்கள் எங்களுக்கு மட்டும்தான் அபிஷேகம் என்ற ஒரு மமதியோடு அவங்க இருக்காங்க ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிற பாவம் மன்னிப்பை பெற்ற எல்லாருக்கும் இந்த அபிஷேகம் இருக்கிறது சரி ஒரு ஆளுக்கு அபிஷேகம் இருக்குது இல்லைன்றதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிந்து கொள்வதுன்னா அவன் சத்தியத்தில் நிலைத்து இருக்கிறதை வைத்து தான் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ எனக்கு அபிஷேகம் இருக்கிறது என்று என் காதை காண்பிப்பதா அல்லது தலையை காண்பிப்பதா அல்லது எந்த அடையாளத்தை நான் காண்பிப்பது வெளியில் எந்த அடையாளம் வெளியே எந்த அடையாளமும் இல்லை அப்போ அந்த அபிஷேகத்தினுடைய அடையாளம் எதுனா சத்தியத்தின்படி நடக்கிற மக்கள் இதுதான் நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தை அறிந்திருக்கிறீர்கள் இந்த இடத்துல சகலமும் என்பது சத்தியம் இதுதான் தான் ஒன்றிய ஒன் ரெண்டு இருபத்தேழில் பார்க்குறோம் அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக எது போதிக்கிறது அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாக இருக்கிறது அபிஷேகம் நமக்கு போதிக்கிறது போதிக்கிறது அப்போது ஒருவர் சத்தியத்தின்படி நடந்தால் சத்தியனாக புதிய ஏற்பாடு சத்தியத்தின்படி நடக்கிற மனிதன் அபிஷேகத்துக்குரிய மனிதனாக இருக்கான் இப்போது சத்தியத்தின்படி நடக்காமல் வெறும் தவளை மாதிரி கத்திக்கிட்டு எனக்கு அபிஷேகம் இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு யோசனையில் ஒரு மன குழப்பத்தில் ஒரு மனிதன் இருந்தால் அது அபிஷேகம் கிடையாது இஃப் ஒன் இஸ் அநாயிட்டு ட்ரூலி வித் த ஹோலி ஸ்பிரிட் த சைன் ஈஸ் வாக்கிங் இன் த ட ட்ரூத் நோயிங் த ட்ரூத் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடக்கிறது தான் அபிஷேகம் என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது அப்படியானால் அபிஷேகத்தை கொடுக்கின்ற பரிசுத்தாவியானவர் வேறு என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறார்கள் என்ன பணிகளை செய்கிறார் வீட்டில் பரிசுத்தாவியானவரை தேவன் விசுவாசியாகிய உங்களுக்கும் எனக்கும் நம்மை தேற்றுவதற்காக கொடுத்துருக்கார் நம்மை ஆற்றுவதற்காக கொடுத்துருக்கார் நம்ம வீட்டில் குழந்தைங்க அழும்போது அல்லது அடிப்படும்போது தாயார் மடியில் எடுத்து வைத்து அவர் அந்த குழந்தையை ஆறுதல் படுத்தி தொடையை தட்டி தலையை வருடி முகத்தை பார்த்து அந்த அந்த குழந்தையினுடைய வழியை நீக்கி ஆறுதல் படுத்துவதை பார்க்குறோம் அதான் ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல இந்த பணியை விசுவாசியாகி நமக்கு ஒவ்வொரு ஒவ்வொருக்கிறத்தவருக்கும் பரிசுத்த தாவையானவர் தேற்றரவாளனாக இருக்கிறார் இதை தான் யுவான் பதினாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் படிக்கிறோம் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறு ஒரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தரிழுவார் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் தேற்றரவாளன் ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஏ கம்ஃபர்டர் ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு எதுவும் இல்லை அரசாங்கமும் இல்லை நம்முடைய ஜனமும் நம்ம விட்டு போய்விட்டார்கள் நாம் தனித்து இருக்கிறோம் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு யுவான் பதினான்கு பதினெட்டில் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்போது ஒரு கிறிஸ்தவர் வந்து இந்த உலகத்தில் ஒரு ஆர்ப்பன் போல் இருக்கார் ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருக்கிறதுனால அவரை தேற்றி தேவ மனிதனாக அவர் வாழ்வதற்கு உதவி செய்கிறார் இன்னும் கூடுதலாக ஆவியானவர் யுவான் பதினான்கு இருபத்தி ஆறாவது வசனம் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற ஆவியாகிய தேற்றர வாழனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் இந்த வசனத்தை ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம் இயேசு கிறிஸ்தனுடைய சீஷர்கள் அதாவது அப்போசிலர்கள் ஏன் சொன்ன எல்லாவற்றையும் மறக்காமல் இருப்பதற்கு ஏன்னா அவங்க மறக்காமல் தான் புதிய ஏற்பாட்டை நமக்கு எழுதி கொடுத்தாங்க அவர்கள் மறக்காமல் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுதலாக டு ரிமெம்பர் தம் ஆமாம் எல்லாவற்றையும் நினைவுபடுத்துவதற்கு ஆவியானவர்களுக்கு உதவி செய்தார் இப்போது கிறித்தவர்களாகி நமக்கு புதிய ஏற்பாட்டை படித்தா படித்த மாதிரி இருக்கும் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் ஞாபகம் வைத்துக்கொள்கிற அளவில் நமக்கு அவர் உதவியாக இருக்கிறார் குறிப்பாக பரிசுத்த அபியானோருடைய மூன்று பணிகள் கிறித்தவர்களுக்கு பொதுவாக கிறித்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க நான் அற்புத அடையாளம் செய்யணும் அந்நிய மொழியில் பேசணும் நூதனமான காரியங்களை செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அது அவங்களுடைய எண்ணம் ஆனால் பேசப்பட்டு ஆமாம் ஆனால் யோவான் பதினாறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் மூன்று முக்கிய பணிகள் ஒவ்வொரு விசுவாசினுடைய வாழ்க்கையில் அது என்னென்னா அவர் வந்து பாவத்தை குறித்தும் இரண்டு நீதியை குறித்தும் மூன்று நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இப்போது நான் ஒரு பாவி என்பதை உணர்வதற்கு பரிசு தாவி உதவி செய்கிறார் எது நீதி என்பதை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்தாவி எனக்கு உதவி செய்கிறார் வருகிற நியாய தீர்ப்பை குறித்து எச்சரித்து எனக்கு உதவி செய்கிறார் அதனால் த ஹோலி ஸ்பிரிட் கன்விக்ட் சின் டீச் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஆல்சோ த கம்மிங் ஜட்ஜ்மெண்ட் இந்த மூன்று பணிகள் நிச்சயமாக ஆவியான நம்ம செய்யணும் அதான் செய்வார் ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் அபிஷேகத்தை குறித்து பேசுகிறவங்க பரிசுத்தாவினுடைய நிறைவை பற்றி பேசுகிறவங்க இதை கவனிக்கவே இல்லை அவர்கள் இன்னும் பாவிகளாக இருக்காங்க தேவ நீதி அறியாதவர்களாக இருக்காங்க இயேசு கிறிஸ்தனுடைய ரெண்டாம் வருகையை குறித்து தவறாக இருக்காங்க அவர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம் உண்மையிலே உனக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தால் முதலாவது நீ சத்தியத்தின்படி நடக்கணும் அதான் அடையாளம் வேறு எந்த அடையாளமும் கிடையாது வாக்கிங் இன் த ட்ரூத் சத்தியத்தின்படி நடக்கிறவங்களுக்கு பாவம் செய்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக நான் செய்தது பாவம் என்று உணர்வு உண்டாயிடும் ரெண்டாவது நீதி அநீதி என்பதை நம்மளை சுலபமாக பிரித்து பார்த்தரலாம் நம்ம வாழ்க்கையிலே தெரிஞ்சிடும் அது தேவ பயம் இருக்கும் நியாய தீர்ப்பு வருகிறது என்ற கவலை நமக்கு இருக்கும் ஆக பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவது பரிசுத்தாவினுடைய பணிகளில் முக்கிய பணியாக நான் பார்க்கிறேன் இப்போ இந்த முழு பைபிள் இருக்குது இந்த பைபிள் உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்கு இப்போ இந்த பைபிள் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா தேவன் பேசுனதுனால கிடைச்சது பிகாஸ் காட் ஸ்போக் வி ரிசீவ்டு த வேர்ட் ஆஃப் காட் ரெண்டு தீமத்தை மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது அப்போது இந்த என்டையர் பைபிள் எவ்ரி சிங்கிள் வேர்டு இந்த பைபிள் இன்ஸ்பைர்ட் பை காட் தேவ ஆவினால் ஏவப்பட்டு அருளப்பட்டிருக்கான் அப்போ பரிசுத்தாவியனுடைய வேலை நமக்கு இந்த வார்த்தை கொடுப்பது அதனால்தான் நமக்கு இதை பரிசுத்த வேதாகமும் என்று நாம் சொல்கிறோம் இந்த பரிசுத்த வேதாகமும் படிக்கிற மனிதனை தேவனுடைய மனிதனாக மாற்றுகிறது பாருங்கள் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்ததலுக்கும் நீதியை படிப்பதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது அப்போ பருசுத்தாவினுடைய வசனம் நம்மை தேவனுடைய மனிதனாக மாற்றுகிறது அது நம்முடைய உபதேசமாக மாறிவிடுகிறது அதுவே நம்முடைய கடிந்து கொள்ளுதலாக மாறுகிறது சீர்திருத்தலாக மாறுகிறது நீதியின் படிப்பாக மாறுகிறது இப்படிப்பட்ட வேத வசனம் ரெண்டு திம்பத்தி மூன்று பதினைந்தில் படிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது வயது முதல் அறிந்தவன் என்றும் எனக்கு தெரியும் ஆவையானவர் சொல்கிறார் தேவனுடைய வசனத்தை படித்தவர்கள் யார் என்று எனக்கு தெரியும் தேவனுடைய வசனம் படித்த மனிதன் ஒரு கவிஞனாக ஒரு பேச்சாளனாக ஒரு புத்திசாலியாக ஒரு அறிவாளியாக இந்த பூமியில் நடமாடும் ஒரு மிருகமாக அவன் மாறல அவன் யாராக மாறுகிறான்னா தேவ மனிதனாக மாறுகிறான் ஆதாம் வந்து தேவ மனிதனாக தான் இருந்தார் பாவம் செய்த போது பாவ மனிதனாக மாறினார் அந்த பாவ மனிதனை இந்த வசனம் பரிசுத்த ஆவியானவர் தேவ மனிதனாக மாறுகிறது இப்ப தேவ மனிதனாக மாறின மனிதனை தான் ரெண்டு பதினைந்தில் படிக்கிறோம் ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை அது நமக்கு தருகிறது நீங்க சொல்கிறத பார்த்தா பரிசுத்தவனுடைய வேலை ரொம்ப முக்கியமானதா தெரியுதுங்கய்யா நம்முடைய வாழ்க்கையில் அது உண்மைதான் அப்படின்னா ஆவியானவருடைய அபிஷேகம் எல்லாருக்குமே கிடைக்குங்களா கண்டிப்பாக தேவன் வந்து பட்சபாதம் இல்லாதவர் காட் இஸ் நாட் பார்ஷியல் யூதர் என்றோ பிரஜாதியர் என்றோ அவர் எந்த வேறுபாடும் காட்டலை எல்லா மனிதருக்கும் இயேசு சிறுகளை மறித்தார் அவருடைய மரணம் எல்லாருக்கான ரட்சிப்பாக தான் இருக்குது அப்போ ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவனுக்கும் தேற்றவாளன் ஆவியானவர் தேவைப்படுகிறார் ஆகவே ஆவியானவர் ஒவ்வொரு கிருத்தவருக்கும் அபிஷேகமாக அருளப்படுகிறார் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு கருத்தவரும் சத்தியத்தின்படி நடக்கிறார் இதுதான் வந்து ஆவியானவருடைய செயலாக நான் பார்க்குறேன் அப்போஸ் நடபடிகள் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவியும் சாட்சி என்றார்கள் இது ஒரு முக்கியமான வசனம் இந்த இடத்துல யாருக்கு பரிசுத்தாவியானவர் தேவன் தருகிறார் தேவனுக்கு கீழ்ப்படிகிற யாவருக்கும் டு ஆல் தோஸ் ஒபே காட் ரிசீவ் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவி எல்லா கீழ்ப்படுகிற மனிதனுக்கும் உண்டு என்ற வேதவசனம் சொல்லுது ஆனால் சபைகளில் இந்த போதகர்கள் தங்களை உயர்த்தி கொள்வதற்காக உனக்கு உண்டு அவருக்கு இல்லை அவங்களே பாகுபடு அவங்களே பாகுபாடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வசனம் சொல்வது யாவருக்கும் ஆனால் எப்பொழுது அது கிடைக்கிறது அதுவும் ஒரு பெரிய மிஸ்ட்ரி அது ஒரு ப பயங்கரமான ரகசியமான ஒன்றை போல சபையார் போதிக்கிறாங்க ஆனால் அப்போஸ் நடபடிகள் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனத்தில் ஒவ்வொரு கிருத்தவரும் பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தாவி வெகுமதியாக வரமாக ஈவாக கொடுக்கப்படுகிறார் என்று நாம் படிக்கணும் ஞானஸ்தானம் பெரும்பொழுதே பரிசு தாவின் ஒரு கிஃப்ட் போல கொடுத்துட்றாரு கண்டிப்பா இப்போ தாய் வயிற்றிலிருந்து குறைந்த வெளியே வருது ரெண்டு விஷயம் இருக்குது உடல் இருக்கு உயிர் இருக்கு எதுவும் ஒன்றும் இல்லைனா அது செத்துதுன்னு ஆகிடும் இப்போ உடலும் இருக்கணும் அப்போ தான் அது உயிருடையதாக இருக்க முடியும் அப்போ உயிரும் உடலும் சேர்ந்து தான் வர முடியும் வெறும் உடல் மட்டும் வந்து உயிரில்னா செத்துது அது மாதிரி நிறைய குழந்தைங்க பிறக்கும் போது செத்து பிறக்குது கிறிஸ்தவம் என்ன சொல்கிறதுனா பாவமன்னிப்புக்குரிய அந்த புதிய பிறப்பை ஒரு பிறக்கும் போது இதுதான் முதல் வசனம் அப்போஸ் நடவடிக்கைகள் ரெண்டு முப்பத்தெட்டில் முதல் கிறித்தவம் எப்படி உருவாக்கப்பட்டது என்ற இடத்துல இது வசனம் பேசப்பட்டிருக்கு பாருங்கள் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனம் பேதர் அவர்களை நோக்கி நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கவனிங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கவனிங்கள் அப்பொழுது பரிசுத்தாவினுடைய வரத்தையும் பெறுவீர்கள் இந்த இடத்துல பாவ மன்னிப்போடு ஆவியின் வரம் அபிஷேகம் நமக்கு இணைத்து பேசப்பட்டிருக்கு முப்பத்தி ஒன்பதாம் வசனம் பாருங்கள் வாக்குதத்தமானது ஆங்கிலத்தில் ப்ராமிஸ் வாக்கு உங்களுக்கும் அன்னைக்கு பேத நேரில் பேசிட்டு இருந்த அந்த ஜனங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னான் அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்குது அப்போ அன்றைய யூதர்களுக்கு மட்டுமல்ல அவளுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் பட்சபாதம் இல்லாத தேவன் தேற்ற வாழனாகிய சத்திய ஆவியை அபிஷேகமாக நமக்கு தருகிறார் அதனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு குருட்டாட்டம் எனக்கு உண்டு உனக்கு இல்லை என்ற ஒரு துணிகரத்தின் ஆவி நம்ம பார்க்குறோம் இந்த துணிகரத்தின் ஆவி எங்கேருந்து வந்ததுன்னா அது தாவியே கிடையாது அந்த மாதிரி பேசுகிற ஆள் அவர்கள் உலகத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார்கள் இந்த உலகத்தின் ஆவியை பெற்ற ஆள் மற்றவங்களெல்லாம் கேலி செய்வார் உனக்கு இல்லைன்னு சொல்லுவார் எனக்கு மட்டும் சொல்லுவார் ஒன்று யோவான் நாலாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது அப்போது இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஒரு மனிதன் நான் தாவியில் நடக்கிறேன் என்று சொல்ல முடியாது இன்றைக்கி நம் நாட்டில் நிறைய சாமியார்கள் அவங்களுடைய மத போதனையில் உதாரணமாக இன்றைக்கும் ஒரு ஆள் இந்த கோயம்புத்தூரில் இருக்கார் இன்றைக்கி அவரை வந்து கார்ப்பரேட் சாமியார்ன்னு சொல்கிறாங்க அவரே சொல்கிறாரு ஐ ஆம் ஸ்பீக்கிங் இந்த ஹோலி ஸ்பிரிட்ன்னார் அமெரிக்காவுக்கு அவர் போன போகுது நான் சொன்னாலும் உங்களுக்கு யாருன்னு தெரியும் நான் பரிசுத்தாவில் பேசுகிறேன்னு அமெரிக்காவில் போய் சொன்னாருங்க அப்போது இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது இந்த உலகத்தில் எத்தனையோ ஆவி பொல்லாத ஆவி இருக்குது அந்த ஆவியை பெற்ற மனிதன் தான் அவர் ஏனென்றால் அவரால் கிறிஸ்துவை அறிக்கை பண்ண முடியாது கிறிஸ்தவனாக வாழ முடியாது ஏசன் ரத்தத்தை அறிக்கிட முடியாது இயேசனுடைய போதிக்க முடியாது ஏசனுடைய வருகைக்காக காத்திருக்க முடியாது இந்த புதிய ஏற்பாட்டை ஒப்புக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட மனுஷன் நான் தேவாவினால் பேசுகிறேன் என்று சொல்றான் மற்றவங்களாம் ஈஸியாக சொல்லி அதே மாதிரிதான் இன்னைக்கு சபையில மன்னிப்பு பெறாத போதகர் ரட்சிக்கப்படாத போதகர் பசுத்தாவிக்கு போதிப்பது கேவலமாக இருக்குது ஐயா நேரம் ஆயிடுச்சு ஒரு கடைசியா ஒரு கேள்வி ஒரு லேசர் எட்ஜில் கட் பண்ணுற மாதிரி பரிஸ்தாவியை உள்ளவர்கள் போதிப்பதற்கும் பரிஸ்தாவி இல்லாதவங்க போதிப்பதற்கும் என்ன வித்தியாசங்கயா இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது ஏன்னா நான் பதில் சொன்னால் என்னுடைய ஆதரவாக என்னுடைய பேச்சாக அதை அமைஞ்சிடும் பைபிள் என்ன சொல்கிறது கத்தருடைய வசனம் அதை எப்படி வேறுபிடித்து காண்பிக்கிறது என்பதை நம்ம ஒன்றா கவனிக்கலாம் ஒன்று குருந்தியர் இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டு முதல் சில வசனங்களை வாசிக்கிற கவனிங்க நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி கவனியுங்கள் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் அப்போது பர்சுத்தாவின் அபிஷேகத்தின் கீழ் போதிக்கிறவருக்கு ஒரு அடையாளம் இருக்குது அவருடைய போதனையில் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி தான் அவர் காண்பிப்பார் அதுதான் அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டட் பர்சனுடைய அடையாளம் ஆனால் ஆவிக்குரியவைகளை எடுத்து மாம்சத்துக்குரியவைகளாக போதிப்பது மாம்சத்துக்குரிவுகளை எடுத்து ஆவிக்குரிவுகளாக போதிப்பது இது வந்து பரிசுத்தாவினுடைய அடையாளம் இல்லை அப்படி தான் பரிசுத்தாவினுடைய அடையாளத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை நான் சொல்லும்போது சில பேர் சிரிப்பாக இருக்கும் அல்லது கேலியாக இருக்கும் மக்களை அப்படி தான் நினைக்கிறாங்க அவன் மனசில் நினைக்கிறதெல்லாம் அவன் சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் இந்த பைபிளை தவிர வேறு எதையுமே நம்ம எடுத்துக்கொள்வதில்லை நம்ம குரானை எடுத்துக்கொள்வதில்லை ராமாயணத்தை எடுத்துக்கொள்வதில்லை புத்த மதத்தினுடைய புத்தகத்தை இல்லை உலகத்தில் உள்ள எந்த ஒரு மதத்தையும் மார்க்கத்தையும் வார்த்தைகளையும் நம்ம ஏற்பதில்லை ஏன்னா அவைகள் மாம்சத்துக்குரியவைகள் ஆர் ஃபிசிக்கல் அதை வந்து ஒரு கம்பரிஷன் கூட நம்ம எடுப்பதில்லை இதை வந்து நம்ம சொன்னால் அது எப்படி இந்த உலகத்தில் அப்படின்னு அறிவாளிகள் கேட்குறாங்க ஆனால் வசன அணி சொல்லுதுன்னா ஒன்று குறுந்தியர் இரண்டு பதினால் பாருங்கள் ஜென்ம ஸ்வாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் கொள்ள மாட்டான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிறப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் புரியாது அவனால் டிசைன் பண்ண முடியாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அதனால வருசுத்தாவினால் போதிக்கிற ஒரு மனிதன் அவன் சத்தியத்தை போதிக்கிறான் என்பதற்கு அடையாளம் சத்தியத்தை எடுத்து சத்தியத்தோடு இணைத்து சொல்வது ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு இணைத்து இணைத்து பேசுவது அல்லது விளக்கம் கொடுப்பது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ இந்த பைபிள் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நெட்டில் இருக்குது ஒரே அடையாளத்தின் கீழ் இருக்குது ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் தேவன் மாறவில்லை அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்து மாறவில்லை பரிசுத்தாவின் அபிஷேகம் மாறவில்லை சத்தியம் மாறவில்லை சபை மாறவில்லை அடையாளத்தின்படியே நாம் வாசமாக இருக்கிற இருக்கிறோம் நேயர்களே இன்று பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை குறித்து பிரபலமாக உலகம் முழுது பேசப்பட்டாலும் வேதாகம் என்ன சொல்லுது அப்படின்றத மிக தெளிவாக ஐயாவர்கள் நமக்கு காண்பித்தார்கள் ஐயாவுக்கு நன்றிங்கயா நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் குமர நகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்